அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா. நாம் இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கர்ணநாதரின் சூட்சுமங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பொதுவா வந்து ஒரு கரணம் அப்படிங்கிறது அதோட வலிமையை பொறுத்துதான் அதனுடைய பலன்களை கொடுக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கிளைண்டோட ஜாதகம், கரசை கர்ணத்துல அவர் பிறந்திருக்கார், சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு கரசை கர்ணத்தோட அதிபதி சந்திரன் 12 அதிபதி 2 இருக்கார். இவர் கண்டினியூஸா வந்து கரசை கர்ணத்துக்காக பிள்ளையார் படி போயிட்டு வந்திருக்கார். அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனை ஏற்பட்டதுன்னா, சம்பாதிக்கிற காசு ஃபுல்லா விரயமாயிட்டே இருந்திருக்கு. என்ன காரணம்னா, 12 அதிபதி 2 இடத்துல இருந்தா சம்பாதிக்கிற வருமானம் எல்லாம் விரயமாயிடும். அப்ப இவங்க கர்ணநாதன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போயிருக்கணும். சோ அப்ப அவங்க பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மள்ட்ட வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பரிகாரம் சொன்னோம்னா, 12 இடம் அப்படிங்கறது ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நோயாளிகள். 12 இடம் அப்படின்னா வாட்ச்மேன் வேலை பாக்குறவங்க. 12 இடம்னா ஹைவேல இருக்கக்கூடியவங்க, ஹைவே டிரைவர்ஸ் அவங்கள சொல்லலாம். சோ என்ன சொன்னேன், நீங்க ஏதாவது கர்ணநாதன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வாட்ச்மேனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போங்க, அப்ப இந்த பிரச்சனை வராதுன்னு சொன்னேன். அப்ப அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு போகும்போது அவருக்கு எந்த வருமானத்துல விரயங்கள் ஏற்படுறது இல்ல. அது மாதிரி வெளிநாட்டுல போய் வருமானம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. அப்போ ஒரு கர்ணம் நெகட்டிவா இருக்கும் பொழுது அதை நம்ம பரிகாரத்தின் மூலியமா பாசிட்டிவான பாதைக்கு மாத்த முடியும். சோ இந்த மாதிரி சூட்சுமங்களை தான் 12 லக்னத்திற்கும் 11 கர்ணத்துக்கும் சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வகுப்பு 24 ஆரம்பிக்குது. 25 டேஸ் வகுப்பு 5:30 to 7:00 வரைக்கும் நடக்கும். ஜூம் கிளாஸ். இதுல மாற்றுத்திறனாளிகள், அதுக்கு பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு. இதுல கலந்து கூடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு கர்ணநாதன் நல்லா இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணி அதுக்கான பரிகாரங்களும் கொடுக்க போறேன். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ற 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி.